தமிழர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழா ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம். ஆடிப்பெருக்கு விழாவின் போது ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள சிறுவர்கள் மரக்கட்டைகளால் ஆன தேரை வாங்கி அதில் வண்ண வண்ண காகிதங்களை ஒட்டி அதன் உள்கூடு போன்ற அமைப்பில் அவர்களது இஷ்ட தெய்வங்களின் படங்களை ஒட்டி இழுத்து செல்வர். ஆடிப்பெருக்கு நடைபெறும் ஆற்றங்கரைக்கு அந்த தேரை எடுத்து வந்து நீராடலின் போது கரையோரம் உள்ள தெய்வங்களை வணங்கி வருவது வழக்கம். தற்போது ஆண்ட்ராய்டு செல்போன்களால் இந்த மரபு குறைந்துவிட்டதாக தேர் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனது 35 வருட தொழிலில் தற்பொழுதுதான் மிக குறைந்த தேர்களை உற்பத்தி செய்துள்ளதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 500-1000 தேர்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது மரபுகள் மறைந்து வருவதாகவும் இந்த ஆண்டு 200 தேர்கள் மட்டுமே குறைந்த அளவில் உற்பத்தி செய்துள்ளதாகவும் ஆச்சாரி வீராசாமி தெரிவிக்கிறார். பசங்க எல்லாம் கேம் விளையாண்டு இருக்காங்க, டிவி, அதாவது அதனால இந்த தடவை வந்து பசங்க வந்து எப்பொழுதுமே இப்ப இந்த வண்டி விரும்பி வாங்குவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் முன்கூட்டியே வந்து வாங்குவாங்க. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தா செல்லு வச்சு விளையாண்டு இருக்கிறதுனால ரொம்ப பேர் இதுல விரும்புறது கிடையாது.